திருச்சி சமயபுரம் டோல்கேட் அருகில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் வாடிக்கையாளர்களின் லாக்கரை உடைத்து 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் அருகே உள்ள 1 டோல்கேட் பகுதியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி செயல்பட்டு வருகிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை தொடர்ந்து பணியாளர்கள் இன்று மீண்டும் வேலைக்கு வந்துள்ளனர். அப்போது வெளிப்புறத்தில் வங்கி வழக்கம் போல் காட்சியளித்தது. கதவை திறந்து வங்கியினுள் சென்று பார்த்தபோது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வங்கியின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் மோப்பநாயுடன் வந்து விசாரணை நடத்தினர். 5 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. வங்கியின் பின்புறம் உள்ள பள்ளியின் சுவர் வழியாக ஓட்டை போட்டு வங்கிக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் லாக்கர்களை உடைத்து கொள்ளையடித்துள்ளனர். கொள்ளையர்கள் நுழைந்தபோது வங்கியில் உள்ள அலாரம் ஒழிக்கவில்லை. எனவே அலாரத்தின் மின் இணைப்பை கொள்ளையர்கள் துண்டித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வங்கியில் உள்ள சிசிடிவி பதிவுகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை கண்டுபிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் கூறுகையில், உடைக்கப்பட்டவை அனைத்தும் வாடிக்கையாளர்களின் லாக்கர் தான், மேலும் வங்கியின் முக்கிய லாக்கர் உடைக்கப்படவில்லை என்று கூறினார். வாடிக்கையாளர்களின் லாக்கர்கள் உடைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ள நிலையில், தங்கள் லாக்கர்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி முன்பு குவிந்தனர். அதைத் தொடர்ந்து வங்கி விடுமுறை என்ற பதாகையும் வைக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் முதல்கட்டமாக வங்கியில் உடைக்கப்பட்ட லாக்கர்களின் விவரங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதன்படி 114, 299, 339, 323 ஆகிய எண்கள் கொண்ட லாக்கர்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். அதே நேரத்தில் வங்கியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்பொருள் அங்காடியிலும் கொள்ளை நிகழ்ந்துள்ளது. இவ்விரு கொள்ளை சம்பவங்களும் ஒரே கும்பலை சேர்ந்தவர்கள் நிகழ்த்தி இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக திருச்சியின் 3 இடங்களில் வங்கிகளில் கொள்ளை நடந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி கொள்ளையர்களை தேடி வரும் நிலையில், போலீசாருக்கு சவால் விடுவது போல் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நிகழ்த்தியுள்ளனர். இந்த வங்கியின் ஏடிஎம் மையத்தில் கடந்த 2013 25 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது குறிப்பிடத்தக்கது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.